இன்னைக்கு இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். இப்ப மூணு பேருமே ஸ்டோன் டோருக்குள்ள போக உள்ள போனதும் ஒரு லேடியோட டெட் பாடி இருக்கு. யார் இவங்க? இவ ஷுவான் யூ, எல்டர் ஷுவான் யூவா? அவ மாஸ்டர் அந்த சவப்பெட்டியை பார்க்க, கேலிங், உன்னை காப்பாத்ததான் காங் அப்படி பண்ணா. அப்படின்னா எல்டர் காங் சோலாலுக்கு வேலை செய்யறாரா? எதனால இவ்வளவு உயிரோட கொண்டு வரதான் அவன் இதெல்லாம் பண்றான். அது மட்டும் இல்ல, ஸ்டார் ரிஜினுக்குள்ள போற எல்லாருமே சாக போறாங்க அப்படின்னு அவர் சொல்ல, தௌசண்ட் பிளேம் ஆலையா மாஸ்டர்? இல்ல, அந்த சவப்பெட்டியாலதான். ஏன்னா இதுல ஒரு ஃபார்மேஷன் அவன் செட் பண்ணிருக்கான். அது ஒரு ஈவில் மெத்தட். ஸ்வானியோ உயிரோட கொண்டு வரதான் அவன் ஆல் ஆப் சோலோட ஜாயின் ஆயிருக்கான். இப்ப இந்த ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ணும்னா தௌசண்ட் பிளேமோட பவர் தேவை. எங்க இஸ் கரெக்டனா, இந்த ரூமும் ஸ்டார் ரிஜினும் கனெக்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, தௌசண்ட் பிளேம் எடுக்கணும்னா 10 அல்கெமிஸ்ட பலி கொடுக்கணும். அதனாலதான் என்னைக்குமே இல்லாம இந்த தடவை 10 பேரை உள்ள அனுப்புனா. உடனே நம்ம டீம் கிளம்ப பாக்க, அப்ப எல்டர் வந்து அவங்களை ஸ்டாப் பண்ண, காங் ஏன் இதெல்லாம் பண்ற? நீ சொன்னது உண்மைதான், ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண 1000 பிளேம் தேவை. அதே மாதிரி 1000 பிளேம் எடுக்க 10 பேரை பலி கொடுக்கணும். ஆனா இப்ப அந்த 10 பேர் தேவையில்லை, ஏன்னா என்கிட்ட ஒரு டிராகன் இருக்கு. உடனே அவ ஜியான கூப்பிட்டு வர, இவளை என்ன பண்ண, 1000 பிளேம் ஓபன் பண்ண, இவதான் எனக்கான சாவி. ஆல் ஆப் சொல்ல நம்ப வேணாம். ஃபெங்ஷியன், என் கைய பாரு, இதுல இருக்கிற டாட்டூ தான் எனக்கும் அவனுக்குமான டீலிங். இது இல்லனா அவனால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனே அவரோட கைய அவர் வெட்டிக்க, ஃபெங்ஷியன், ஆல் ஆப் சொல்லால இப்ப என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் மந்திரம் 1 hour மட்டும்தான் வேலை செய்யும், அதுக்குள்ள இவளை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக, இந்த பக்கம் தலைவர் ஜியான தேட, அப்ப பெல்லோட சவுண்ட் கேட்க, இப்ப என்ன பண்றது, இல்டர்லிய போய் பார்த்து உண்மையை சொல்லுவோம். உடனே அவங்க போக, கட்பானா எல்டர்லி வந்து ஸ்டார் ரிஜினை ஓபன் பண்ண, அப்ப ஷயூன் வந்து அதை க்ளோஸ் பண்ண சொல்ல, அப்ப எல்டர் மூ வந்து ஸ்டார் ரிஜினுக்குள்ள போயிடுறான். உடனே தலைவனும் அவன் பின்னாடியே போக, மூகு ஷியான் எங்க, அவ வேணும்னா என் கூட சண்டை போட்டு வின் பண்ணு. உடனே ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண, அப்ப தலைவன் அவனோட சேபரை வர வச்சு மூகுவை தாக்க, அப்ப மூகு வந்து கருப்பு சக்தியால தலைவனை பிடிச்சிடறான். தலைவனும் அதை பிரேக் பண்ண பாக்குறான், பட் என்ன பண்ணாலும் அதை பிரேக் பண்ண முடியல. அப்ப காங் வரான், அவன் கூட ஜியானும் இருக்கா, இங்க பாத்தியா, இனிமே நான் உன்னோட அடிமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியானோட பிளட் யூஸ் பண்ணி 1000 பிளேம் எடுக்கிறான். அப்ப மூகு வந்து காங்கோட கைய மறுபடியும் வர வைக்க, அதே ஷயூன் மூகுவோட கருப்பு சக்தியை பிரேக் பண்ணி ஷியானை போய் காப்பாத்துறான். இந்த பக்கம் மூகுவும் காங்கும் சண்டை போட, அப்ப வின்சேஜ் வந்து ஸ்டார் ரிஜினுக்குள்ள வந்து, மூகு இத உடனே ஸ்டாப் பண்ணு, ஃபங்க்ஷன் 1000 பிளேம் பூம் ஆக போது. அப்ப அந்த கிழவன் அந்த பவரை தனக்குள்ள கொண்டு போக, உடனே ஷயூன் மூகுவை தாக்க, இதுக்கு மேல அங்க இருந்தா செத்துருவோன்னு மூகு கிளம்புறான். அதே நேரத்துல மத்தவங்களும் போக பாக்க, ஆனா தலைவன் கிட்ட வரும்போது 1000 பிளேம் வந்து அவனை தாக்க, நம்ம தலைவன் அங்கேயே மாட்டிக்கிறான். மாஸ்டர், ஷயூன் வரல, அவன் இன்னும் உள்ளதா இருக்கான், நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன். ஃபெங்ஷியன், இனிமே ஸ்டார் ரீஜனுக்குள்ள யாராலையும் போக முடியாது, ஒருவேளை உள்ள போனா நாமளும் செத்துருவோம். இந்த பக்கம் ஷயூனை காட்ட, அப்ப 1000 பிளேம் வந்து அவனை நோக்கி வர, ஆனா அவனுக்கு எதுவும் ஆகல. என்னன்னா ஷியானா காப்பாத்தும் போது அவளோட டிராகன் மச்சம் இவனுக்குள்ள போயிருக்க போல, இப்ப அதை யூஸ் பண்ணி 1000 பிளேம் எடுத்துறான். இப்ப தலைவன் வெளியே வர, ஜியான், உன்னோட டிராகன் பவரால தான் நான் 1000 பிளேம் எடுத்தேன், என்னோட டிராகன் பவரா? அப்ப ஷயூனோட கண்ணுகிட்ட கருப்பு சக்தி பரவ, இது கருப்பு விஷமாச்சு. கற்பனை இப்ப எல்லாருமே ஸ்டார் கிளானுக்கு வர கருப்பு சக்திய மூகுதா வச்சிருக்கான். இத சரி பண்ண முடியுமா? ஹோஸ்ட கொன்னாதான் இவ நார்மல் ஆகுவான், ஆனா மூகுவை கொடுறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா இப்போதைக்கு நம்ம கருப்பு சக்தியை பரவாம தடுக்கலாம். ஃபேரி, நீ ஒரு வெனம்னால உன்னால அவனை காப்பாத்த முடியும். உடனே ஃபேரி அவளோட பவர் யூஸ் பண்ணி ஷைனோட பிளாக் பாய்சனை டெம்பரரியா லாக் பண்றா. ஆனா தலைவன் மறுபடியும் அவனோட பவர் யூஸ் பண்ணா, அதாவது ஹெவன் பிளேம் அவன் யூஸ் பண்ணா, கருப்பு சக்தி மறுபடியும் ஆக்டிவேட் ஆகும். சோ அவனோட பவரை வந்து மூகுவை கொடுற வரைக்கும் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு மாஸ்டர் சொல்ல, கட் பண்ணா கூகுளத்தை கட்ட, அப்ப ஜியாவோட அப்பா ஸ்கை ஃபார்மேஷனோட வால்யூம் 2 தர. நீ சொன்ன உண்மைதான், ஷயூன் சிவகுலத்தோட வாரிசுதான், ஆனா ஷயூன் கிட்ட சிவகுலத்தோட திவ்ய சக்தி இல்ல. சோ அவன் ஆல் ஆப்சோலோட சண்டை போட்டா கண்டிப்பா இறந்து போயிருவான். ஒருவேளை இது இருந்தா அவனோட திவ்ய சக்தி வர வாய்ப்பு இருக்கு. கற்பான ஃபெங் மாஸ்டர் வந்து 4 ஆளு சேர்ந்த தலைவர் கிட்ட மூகு இருக்கிற இடத்த பத்தி சொல்ல, நீங்க உதவி பண்ணா யோச்சனை காப்பாத்தலாம், ஆனா யாருமே வரமாட்டேன்னு சொல்ல, இதே நேரத்துல நம்ம சண்டை கொல்லி ஸ்டார் கிளானுக்கு உதவி பண்ணான்னு கேக்க, ஆனா தண்டர்ஹாலோட பெரியவர் வந்து சண்டை கொல்லியோட பவர் அழிச்சிட்டு அவர கிளானை விட்டே தொடுத்துட்டாரு. உடனே அவ ஸ்டார் ஆளுக்கு வரா. இப்ப ஃபெங்ஷியன் வந்து அவரோட பிளான பத்தி சொல்ல, மூகுவோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டு அவன் டெத் சோல் கிட்டதான் இருக்கான், அங்கதான் யோச்சனும் இருக்கான். நம்மளோட மிஷின் ஆல் ஆப் சோல் அழிச்சிட்டு யோச்சனை காப்பாத்துறது தான். எப்ப போறோம்? நீ வரப்போறது இல்ல. நான் ஏன்? என உனக்கு கருப்பு சக்தி இருக்கு, நீ வந்தா எங்க மிஷினுக்கு தான் ஆபத்து. சரி, நம்ம பிளான் என்னன்னா, மூகு ஒரு வெனரேட்டர், ஆனா நாமளா
ஒரு ஆன்சிஸ்டர் தான். அந்த மாதிரி பவர்ஃபுல்லானவன வின் பண்ணும்னா நம்மளோட பவர் ஸ்ட்ராங்கா மாறணும். அப்ப கிங்கர் ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு கிங்கர், ஏன் ஒரு மாதிரியா இருக்க, உடனே அவ நடந்ததை சொல்ல, அதாவது நம்ம டீமுக்கு ஹெல்ப் பண்ணதால அவளோட பவரை வந்து அவளோட குரு வந்து அழிச்சிருவாரு, இவ்வளவுதானா. உடனே அவரு ஃபீனிக்ஸ் பெல்ல தர, இது யோச்சனோட விச் கிராஃப்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன், ஃபீனிக்ஸ் வம்சவழியால மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும், நீயும் கிங்லவும் ஃபீனிக்ஸ் வம்சம், சோ உங்க ரெண்டு பேராலையும் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை கிங்கர் கிட்ட தர, அப்ப என்னோட வேலை என்ன, நீ வராம இரு, அதுவே போதும். இப்ப எல்லாருமே அவங்களோட பவர் இன்க்ரீஸ் பண்ண ட்ரைனிங் எடுக்க, ஆனா தலைவன் மட்டும் சும்மா இருக்கான். அப்ப ஜியான் வரா, ஹே எங்க போற, ஆனா அவ எதுவுமே பேசாம போக, பாஸ் அவ எங்க, யாருடா அந்த ஜியான் தான், அவ ஃபுட் குடோன்குள்ள வந்து என்ன அடிச்சு போட்டு எல்லா ஃபுட்டையும் எடுத்துட்டு போயிட்டா, நீங்க அவளை பாத்தீங்களா, இந்த பக்கம் போனா, கற்பனா நம்ம ஜியா வர, டே தொப்ளா எனக்கு சாப்பாடு வேணான்னு சொன்ன, கண்டிப்பா வேணாமா, அப்பதான் தெரிய வருது அது நம்ம ஜியான்னு. உடனே அவளை கட்டி பிடிக்கிறான். இப்ப நம்ம ஜியா வால்யூம் 2 தர, ஆனா தலைவன் அவனோட பவரை யூஸ் பண்ண கூடாதுல, அதனால அவன் அத பார்த்தும் கூட சந்தோஷமா இல்ல. உடனே ஃபேரிய போய் அவ பாக்குறா, பட் அவ டைரக்டா கேக்காம ஷயுனை பிடிக்குமான்னு கேக்க, அவளும் ஷயுனை பிடிக்கும்னு சொல்ல, உடனே ஜியா அவளுக்கு ஹெல்த் பாய்சனோட புக்கை தரா, இது ஹெல் மாஸ்டருக்கு சொந்தமானது, இந்த மேஜிக்கை நீ கத்துக்கிட்டா உன்னோட எதிரி வெனரேட்டரா இருந்தா கூட நீ அவங்கள வின் பண்ண முடியும், இது காணாம போச்சுல, இது எப்படி உங்ககிட்ட, என்னோட கிளானஸ் இருந்தவங்க தான் இதை பாதுகாத்தாங்க, ஏன்னா இதை கெட்டவங்க கையில போக கூடாதுன்னு. சரி ஷயூனுக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் வால்யூம் 2 கொண்டு வந்தேன் ஆனா அவன் சந்தோஷமே படல. உடனே ஃபேரி ஷயூனை பத்தி சொல்ல, இந்த பக்கம் ஷயூன் வால்யூம் 2 யூஸ் பண்ணி அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ண பாக்குறான், ஆனா ஹெவன் ஃபிலிம் யூஸ் பண்ணதால அவனோட கருப்பு சக்தி திரும்ப வர உடனே அந்த ஸ்டாப் பண்ணிடுறான். அப்ப மாஸ்டர் வந்து ஷயூனை கூப்பிட்டு போய் லோட்டஸ் பாட்டில தராரு, இந்த பாட்டில வந்து ஹெவன் ஃபிலிம் ஸ்டோர் பண்ண முடியும், அதனால சண்டை போடும்போது அவனோட பவரை யூஸ் பண்ண வேணாம், இப்ப எல்லாருமே டெத் சவுலுக்கு வர, அப்ப ஜியான் வந்து அவளோட பவரை யூஸ் பண்ணி டோர் ஓபன் பண்ண, இப்ப எல்லாருமே உள்ள போனா ஆனா யாருமே அங்க இல்ல. அப்ப சடனா மூகு நிறைய பேரோட வந்து நம்ம டீம் அட்டாக் பண்ண, இப்ப எல்லாருமே ஃபைட் பண்ண, அப்ப மாஸ்டர் வந்து சேஜ போய் காப்பாத்த சொல்ல, உடனே ஷயூன் சேஜ் இருக்கிற ரூம் கிட்ட போறான். இப்ப அவன் மாஸ்டரை காப்பாத்த பாக்க, ஆனா அவர்கிட்ட போக முடியல, அப்ப லோட்டஸ் பாட்டில யூஸ் பண்ணி அந்த கவசத்தை உடைச்சி மாஸ்டரை காப்பாத்த, சடனா மாஸ்டர் ஹீரோவை தாக்க, அப்ப ஃபெங்ஷியன் வந்து தடுக்க, டேய் அது யோச்சன் இல்ல மூகு, அப்ப மூகு வந்து தலைவனோட கருப்பு சக்தியை வெளியே கொண்டு வந்து யோச்சனை கொல்ல சொல்ல, உடனே தலைவன் அவரை கொல்ல போறான். இதே நேரத்துல கூயா அவன் டீமோட வந்து நம்ம டீமை காப்பாத்த, கட் பண்ணா தலைவன் மாஸ்டரை கொல்ல பாக்க, நம்ம முனிவர் வந்து ஷயனுகிட்ட எவ்வளவு பேசுறாரு, ஆனா ஷயூன் நார்மலாவே மாற மாட்டான். அப்ப ஜியா வந்து பேச ஷயூன் நார்மல் ஆகுறான், ஆனா மறுபடியும் ஈவில் ஷயூனா மாற, ஆனா அவனோட மைண்டுக்குள்ள மாஸ்டரை பத்தி வர, உடனே ஷயூன் அதை பிரேக் பண்ணி ஸ்வானியோட வால்யூம் 2 யூஸ் பண்ணி மூகுவை அட்டாக் பண்றான். அதோட விளைவு மூகு அவனோட பவரை இழக்கறான். அதே நேரத்துல ஷயூனுக்கும் ஏதோவாக நம்ம ஜியா ஷயூனை எழுந்து சொல்லி கத்துறா கதர்றா, ஆனா ஷயூன் கண்மூழிக்கவே மாட்டான். இந்த பக்கம் மூகு அவனோட ஃபுல் பவரை இழக்க உடனே பவர் ஸ்டோன் கிட்ட போய் அவன்கிட்ட இருக்கிற ஓஷன் ஃபிலிம் ஸ்டோனுக்குள்ள அனுப்பி அந்த ஸ்டோனுக்கு உயிர் தரான். கடைசியில மிங்ஷன் உயிரோட வரான். இப்ப மிங்ஷன் கிட்ட அவனை பழையபடி மாத்த சொல்லி கெஞ்சுறான், ஆனா மிங்ஷன் அவனை காப்பாத்தாம அவனோட மீதி பவரை உறிஞ்சி மூகுவை கொன்னுறான். இப்ப கூயா அங்க வர, அங்க மிங்ஷனும் இல்ல, அதே நேரத்துல மூகுவோட டிரெஸ் மட்டும் தான் இருக்கு. கட் பண்ணா ஷயூனை காட்ட, இப்ப நம்ம ஷயூனோட மெரிடியன் பிரேக் ஆனதுனால அவன் கோமாக்கு போயிடுறான். அப்ப கூயா வந்து அவனோட மெரிடியனை சரி பண்ணுனா ஏன்ஷியன் கிளானோட ரத்த வேணும்னு அவன் சொல்ல, நம்ம ஜியா வந்து அவளோட பிளட்ட தரேன்னு சொல்ல, ஏன்னா கூகுளும் கூட அந்த கிளான்ல ஒரு கிளான் தான், எல்லாம் ஓகே. ஆனா மூகு இறந்து போனதுனால கருப்பு சக்தி இவனை விட்டு போயிருச்சு, ஆனா அதோட ஒரு துளி இன்னும் இவன் பாடிக்குள்ள இருக்கு, ஒரு வில்லனி ஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ணா விஷம் உனக்குள்ள போயிடும். அப்ப ஃபேரி வந்து அவளோட வெனம் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்ல, ஆனா மாஸ்டர் வந்து அதை சரியா கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்க மூணு பேருமே இறந்து போயிருவாங்கன்னு சொல்ல, ஆனா ஷயூன காப்பாத்த இப்ப வேற வழி இல்ல, சோ அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க, பட் ஒரு வழியா அவங்க டெட்லைன் ஃபார்மேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி ஷயூன காப்பாத்த இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.